இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதால் சரக்கு கையாளும் திறன் அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கையை அறிமுகம் செய்து வைத்து பேசிய அவர் சரக்கு வழித்தடங்களின் பணிகளை முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசு துரிதப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து சரக்குகள் வெளிநாட்டு சந்தைகளுக்கும் உள்நாட்டிலும் அனுப்பி வைப்பதற்கான நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கு வசதியாக இந்த தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது இதனை வெளியிட்டு பேசிய பிரதமர் சரக்கு போக்குவரத்து துறையை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார் சாகர் மாலா பாரத் மாலா உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு வழித்தடங்களின் பணிகளை முன் எப்போதும் இல்லாத வகையில் துரிதப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் துறைமுகங்களின் சரக்கு கையாளும் நடைமுறைகள் அதிகரித்திருப்பதாகவும் கப்பல்களின் வருகை மற்றும் திரும்பும் நேரம் நாற்பத்தி நான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் பாலிசி क्षेत्र में एक नई गति लाने में मदद करने वाली है और पॉलिसी प्लस परफॉर्मेंस इज इक्वल टू प्रोग्रेस जो नेशनल लॉजिस्टिक पॉलिसी को सबसे ज्यादा सपोर्ट अगर किसी से मिलने वाला है तो वो है पीएम गतिशक्ति नेशनल मास्टर प्लान मुझे खुशी है நாட்டில் மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்குகளை நிர்ணயித்து அதனை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவாகி வருகிறது என்றார்